ஹஸ் வெல்கம் டு கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய முகத்தை எப்படி சப்பி சீக்ஸாகவும் பிங்கி சீக்ஸாகவும் மாற்றலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, கண்ணம் கொழு கொழுன்னு மாற்றுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காகவும் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கண்ணை வந்து பிங்க்காக மாறணும், ஸோ அதுக்கு டிப்ஸ் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், அதை எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா, அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப கொழு கொழுன்னு இருந்தால் அது ரொம்ப அழகாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, கண்ணை வந்துட்டு கொழு கொழுன்னு மாறுறதுக்கு ஏதாவது வந்து டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து கண்ணை கொழு கொழுன்னு மாற்றணும்னா நம்ம டிப்ஸோடு சேர்ந்து சில எக்ஸசைஸும் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய முகம் கண்ணை வந்து நல்லா கொழு கொழுன்னு ரொம்ப அழகாக நல்லா ஸ்ட்ரைனிங்காக மாறும். உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கண்ணை வந்துட்டு கொழு கொழுன்னு குண்டாக இருக்கும். ஆனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களுடைய முகத்தை வந்து கண்ணை மட்டும் எப்படி குண்டாக கொழு கொழுன்னு மாற்றலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வியூஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம், ரெண்டாவது மசாஜ் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு வாய் ஃபுல்லாக ஏர் நல்லா உள்ளே ஃபுல் பண்ணிவிட்டு அது பொறுமையாக மெதுவாக ரிலீஃப் பண்ணுங்கள். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக ஹேர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வாயில். அதுக்கப்புறம் பொறுமையாக அதை ரிலீஸ் வெளியில் பொறுமையாக விடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பலூன் வாங்கிக்கோங்க. பலூன் வாங்கி அதை நல்லா வாய் ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக வச்சு நல்லா வாய் பலூன் ஃபுல்லாக ஊதுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த காற்றை வந்துட்டு வெளியில் விடுங்க. இதே மாதிரி 20-30 வாட்டி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ரெண்டாவது வந்துட்டு உங்கள் கண்ணங்களை வந்து நல்லா இப்படி இழுத்து விடுங்க. உங்களுக்கு வந்து தெரியும், குழந்தைங்களாம் வந்து சின்ன வயசில் குழந்தைங்கள கண்ணத்தை இப்படி இழுத்து இழுத்து விடுவாங்க. குழந்தைங்களுக்கு அப்படி இழுத்து இழுத்தா குழந்தைங்க ரெண்டு கண்ணும் நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். அதே மாதிரி அது குழந்தைங்களுக்கு செஞ்சாதான் கிடையாது, நம்ம கூட இப்போ அந்த கண்ணத்தை இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா நல்லா உங்கள் கண்ணை வந்து நல்லா கொழு கொழுன்னு மாறும். நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர் எக்ஸசைஸும் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த கண்ணத்தையும் நல்லா இழுத்து இழுத்து விடுங்க. இந்த ரெண்டுத்தையும் கண்டிப்பாக ரெகுலராக டெய்லியும் இதை நீங்கள் செய்யணும். மூணாவது எக்ஸசைஸ் என்னென்னா, உங்கள் வாய் ஃபுல்லாக தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாய் ஃபுல்லாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஒரு 15 செகண்ட் அது வாயிலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியில் கொப்பளிச்சிடுங்க. இதே மாதிரி ஒரு 10 வாட்டி செய்யுங்க. இந்த மூணு எக்ஸசைஸும் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மசாஜ் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் கொஞ்சம் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லைனா நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயிலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா கோக்னட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு கோக்னட் ஆயில் செட் ஆகாது, ஃபேஸில் வந்துட்டு மெலினா மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரிலாம் அது வரும். அதனால் ஆலிவ் ஆயில் இல்லைனா விட்டமின் இ சேர்த்துக்குங்க. இந்த ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு மசாஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகி உங்கள் கண்ணை வந்து நல்லா கொழு கொழுன்னு மாறும். நம்ம எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மசாஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்கள் கண்ணை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, நல்லா இந்த ஆயிலை நல்லா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கண்ணில் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மசாஜும் நீங்கள் டெய்லியும் பண்ணலாம். இப்படி செய்கிறதுனாலையும் உங்களுடைய கண்ணங்களும் நல்லா கொழு கொழுன் ரொம்பவே அழகாக மாறும். இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் வந்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு இந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் உங்கள் ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுங்கள், பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்படி செய்கிறதுனாலையும் உங்கள் கண்ணங்கள் வந்து ரொம்ப கொழு கொழுன்னு ரொம்ப அழகாக மாறும். அடுத்தது பேக் போடுறதுனாலையும் உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்லா விரிவடையும். உங்கள் கண்ணங்கள் எல்லாமே நல்லா விரிவடைஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே கண்ணங்கள் இருக்கிறது நல்லாவே அழகாக தெரியும். அதனால் வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக் வந்து எப்படி செய்கிறீங்கன்னா, கடலை மாவு அதுக்கப்புறம் முல்தானி மட்டின்னு வந்துட்டு எல்லா மருந்து கடைகளையும் கிடைக்கும். இந்த கடலை மாவு முல்தானி மட்டி கர்டு இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பேக் அப்ளை பண்ணுறதுனாலையும் உங்களுடைய கண்ணங்கள் வந்து நல்லா பெருசாக நல்லா கொழு கொழுன்னு மாறும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். இந்த பேக் மட்டும் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய கண்ணங்கள் வந்து ரொம்பவே அழகாக கொழு கொழுன்னு, பேபியோட கண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய கண்ணங்கள் ரொம்ப அழகாக மாறும். சில பேர் வந்துட்டு குண்டாக இருக்கணும், கண்ணங்கள் வந்து கொழு கொழுன்னு இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணால் உங்கள் கண்ணங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக கண்ணங்கள் மாறும். ஒல்லியாக இருக்கிறவங்க முகத்தில் ரொம்ப ஒட்டி இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த மசாஜும் இந்த எக்ஸசைஸும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 10-20 நாட்களே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய கண்ணங்களை எப்படி பிங்க்காக மாற்றலாம் அப்படி என்பதை டிப்ஸ் பார்க்கலாம். சேனலில் கேட்டிருந்தாங்க, கண்ணை மட்டும் பிங்க்காக மாறணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக
ஈஸியான மெத்தட் தான் இது. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்ணுங்கள் வந்து நேச்சுரலாகவே ரொம்ப பிங்க்காக மாறும். ஸோ அதை எப்படி செய்யலாம் என்பதை இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய கண்ணங்கள் பிங்க் ஆகுறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கண்ணங்கள் மட்டும் இந்த ரவுண்ட் சைடு மட்டும் பிங்க்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரவுண்ட் சைடு மட்டும் இப்போ நான் சொல்கிற மசாஜும் இப்போ நான் சொல்கிற பேக்கையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணுறீங்க, விட்டமின் இ ஆயில் சேர்த்துக்கோங்க. விட்டமின் இ ஆயில் இல்லாதவங்க ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த இடம் மட்டும் என்ன பண்ணுறீங்க, நல்லா ரவுண்டாக வந்து மசாஜ் பண்ணணும். நீங்கள் நல்லா இப்படி ரவுண்டாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மசாஜ் பண்ணும். இப்படி நீங்கள் ரவுண்டாக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த இடம் மட்டும் நல்லா பிங்க்காக மாறும். இந்த இடம் பிங்க்காக மாறணும், அதுக்கு நல்லா ரவுண்டாக மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடக்கூடாது. இந்த கண்ணை மட்டும் உங்களுக்கு பிங்க்காக ஆகணும்னா இந்த இடத்துல மட்டும் இந்த பீட்ரூட் ஜூஸ், விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணும். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை லேசாக ஈர துணி எடுத்து தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு அப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு பால் பவுடர் சேர்த்துக்குங்க. பால் பவுடர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பேக்கை நல்லா உங்களுக்கு இந்த நீங்கள் எங்கே மசாஜ் பண்ணிங்களோ அந்த இடத்துல மட்டும் இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. பால் பவுடர் இல்லாதவங்க கொஞ்சோண்டு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதோ என்ன பண்ணுறீங்க, ஒரு துணி எடுத்தோ இல்லைனா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம், இல்லைனா ஈர துணியை நினச்சி அந்த இடத்துல நீங்கள் தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த 2 கண்ணங்கள் மட்டும் நல்லா பிங்க்காக பார்க்கறதுக்கு க்ளோவாகவும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ பிங்க்காக கண்ணோ வேணும்னு நினைக்கிறவங்க உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே உங்களுக்கு பிங்க்காக சேஞ்ச் ஆகும், ரொம்ப நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும். உங்களுடைய கண்ணங்களும் நல்லா கிளாஸியாக லுக் கொடுக்கும் பார்க்கறதுக்கு. பிங்க்காக ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணமும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளாஸி லுக்கில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே உங்களுக்கு இம்மிடியேட்டாக இது ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.